தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, பெருமகிழ்வோடு அன்னையிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பல இடங்களிலிருந்து நாம் வந்திருக்கின்றோம். நம்பிக்கை கண்டோருடைய ஜபங்கள் ஆண்டவராலும் அன்னை மரியாளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அருள்வங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திருச்சபை புனித ராயப்பருடைய தலைமை பீட விழாவை சிறப்பிக்கின்றது. இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நாமும் நம்முடைய திருச்சபைக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் நம்முடைய ஒத்துழைப்பை அதிகமாக தர வேண்டும். திருச்சபையின் வளர்ச்சிக்காக நம்முடைய பங்களிப்பை ஒவ்வொரு நாளும் அளித்து அந்த புனித திருச்சபை மேன்மேலும் புனிதத்தில் வளர நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒத்துழைப்பை தந்து அதை வளர்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது. அன்னையினுடைய ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவோர் இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். காணாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவர் இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோவிலாக கொண்டவரே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பெயரையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டத்திற்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாதர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். இறைவனையே ஏத்தி பூற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார்.
கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் மகிழ்கின்றதுரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவதம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சு ஒரு இரக்கமாகும். இந்நாள் மாறைவரையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்மீதம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசுகின்ற பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. அமல உற்பவியாக தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவிழம் கொண்டவரை உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவரி இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரையாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரையாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கின்ற தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரும் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனித ராயப்பரை திருச்சபையின் தலைவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இன்றைய விழாவிலே சிறப்பாக இந்த திருப்பலில் கலந்து கொண்டு இறையருளை பெற்றுச் செல்ல வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திருச்சபைக்கு எதிராக நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலகீனங்கள் அனைத்திற்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாவையும் சகோதர சகோதரிகளையும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுது. வாழ்த்துகின்றோம் இறைவனே, புரிந்து உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி அவிழ்கின்றோம். அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. பாவம் போக்கு பபரி தீரியம் மீது இறங்குவே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரியம் மீது இறங்குவே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல எங்கள் அன்பு இறைவா, திரு தூதரான பேதுருவின் நம்பிக்கை அரிக்கும் என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு என்னாலும் எங்களை காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனம் 1-4 வரை. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, 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 என் ஆயன் என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. பசும்புள் மேய்ச்சலில் என்னை இளைப்பாறச் செய்கின்றார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிருக்கும் நான் அஞ்சிட மாட்டேன். உமது கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும், உமது கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உன் அருளும் நலமும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு,
பேதுரு இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாய் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 16, இறைவாக்கியங்கள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, தலைமை மீது நம்பிக்கை இல்லாத எந்த படையாக இருந்தாலும் அது தோற்றுப்போகும். தலைவன் மீது நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வீரராக இருந்தாலும் அவர் வீழ்ச்சிக்கு உள்ளாவார். தலைமை மீது நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு படை, எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு வீரர் இருந்தாலும் அந்த படை தோற்றுப்போகும். அதே போல தலைவனின் மீது நம்பிக்கை இல்லாதருடைய வீரருடைய அவருடைய வீரமும் வீழ்ந்து போகும். மார்க் ஆண்டனி ரோமைக்கு எதிராக எகிப்து ராணி கிளியோபேட்ரா அவருடைய படைகளோடு சேர்ந்து போருக்கு சென்றபொழுது அந்த எகிப்திய படைகள் இந்த ஆண்டனியை நம்பவில்லை. இவன் நமக்கு தளபதியாக இருந்து நம்மை வெற்றி பெற செய்து விடுவானா என்ற அவநம்பிக்கையில் சென்றார்கள். முடிவு பேரிழப்பு, பேரழிவு. அவநம்பிக்கையோடு சென்ற அத்தனை வீரர்களும்